ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவ் கிச்சன். உலகம் இன்றைக்கி பார்க்க போகிறது வாழைக்காய் வறுவலுங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ரெண்டு வாழைக்காய் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை வந்து கட் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கம் இருக்கிற அந்த சின்ன அந்த பீசஸை மட்டும் நம்ம கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. அப்புறம் வந்து ஃபுல்லாகவே தோலை வந்து நம்ம நீக்கணும்னு தேவையில்லை. ரெண்டு பக்கம் மட்டும் எடுத்தால் போதும். இப்போ வந்து நம்ம வாழைக்காயை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணலாங்க. இதை வந்து நீங்கள் ரொம்ப லேசாக வந்து கட் பண்ணணும்னு தேவையில்லை. கொஞ்சம் வந்து தடிமனாக இருந்தால் போதும். இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். ரொம்ப பஜ்ஜி பதத்திற்கு வந்து கட் பண்ணணும்னு நமக்கு தேவையில்லைங்க. ஏன்னா இப்போ வந்து இந்த மாதிரி கட் பண்ணும்போது தான் மீன் வறுவல் செய்யும்போது என்ன டேஸ்ட்டு கிடைக்குமோ அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். லேசாக கட் பண்ணணும்னு அவசியம் நமக்கு கிடையாதுங்க. இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சுங்க. பாருங்களேன், எந்த பீசஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடலாம். ஏன்னா இல்லைன்னா கருப்பாகிடும். அதனால தான் நம்ம எல்லாத்தையும் தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், மீன் ஷேப்பில் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கே மீன் வறுவலாட்டமே இருக்கும். அவ்வளோதான், நம்ம தண்ணியில் போட்டு அது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ மசாலா வந்து நம்ம அரைக்கணும். ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, ரெண்டு துண்டு இஞ்சி, அஞ்சு பல் பூண்டு, அதையும் போட்டுக்கலாங்க. அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வாசனை நல்லாயிருக்கும். ஆறு சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை தழை. அதுக்கடுத்தது மிளகாய்த்தூள் வந்து அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு ஸ்பூன் நம்ம மிளகு போட்டிருக்கோம். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அந்த மசாலாவை வந்து வாழைக்காய் துண்டுகளில் போட்டு நல்லா கிளறி எடுக்கலாம். உங்களுக்கு வந்து கலர் தேவைப்பட்ட ஃபுட் கலர் கொடுங்க. நான் வந்து மஞ்சத்தூள் தான் போட்டேன். இது இப்போ ரெண்டு வாழைக்காய்க்கு வந்து நாலு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் போடுறேங்க. நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நாலு ஸ்பூன் போட்டாச்சு. ஒரு ஸ்பூன் உப்பு, தூள் உப்பு போட்டு நம்ம எல்லாத்தையும் கிளறணும். இப்போ அதுக்கடுத்தது ஒரு ஸ்பூன் தயிர், ஒரு அரை எலுமிச்சமலை ஜூஸ், இதை புளிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வந்து மசாலா வந்து உதிராமல் வரும். அதுக்கு தான் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. எல்லாமே அந்த மசாலா ஐட்டம் எல்லாம் வாழைக்காயில் வந்து பேஸ்ட் ஆகணும். இதுக்கு வந்து நல்லா நீங்கள் பிசைஞ்சு நம்ம வச்சுக்கணும். இப்போ இதை வந்து 20 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. ஏன்னா இப்போ உங்களுக்கு தண்ணி வந்து ரொம்ப நீங்கள் கம்மியாக ஊற்றி தாங்க மசாலா அரைக்கணும். ஏன்னா இல்லைன்னா வந்து ரொம்ப வந்து தண்ணி ஆச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த பதத்திற்கு இருந்தால் போதும். மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்து பாருங்கள். கரெக்டாக அந்த மசாலா ஐட்டம் எல்லாம் வாழைக்காயில் வந்து ஒட்டி பதமாக கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். இப்போ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு பீசஸாக நம்ம போடலாம். இந்த வாழைக்காய் வறுவல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். பொதுவாக வந்து வாழைக்காயை நம்ம ஆவியில் வச்சு வேக வைக்கும் போது பொரியல் இந்த மாதிரிலாம் செய்வோம். நிறைய பூண்டு இஞ்சி போட்டு நம்ம செஞ்சாலும் ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா கேஸ் ட்ரபிள் வர்றதுக்கான சான்ஸ் ரொம்பவே இருக்குது. ஆனால் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது அந்த ட்ரபிள் வந்து உங்களுக்கு வராதுங்க. ஏன்னா வாழைக்காய் வந்து பொரிஞ்சு வர்றதுனால இப்போ பாருங்கள் பொரிஞ்சு வெந்துடுச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வெந்துடுச்சு. இந்த மாதிரி பதத்துக்கு வரும்போது எடுத்து வச்சிடலாங்க. மசாலா பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் செய்யும்போது உங்களுக்கு எண்ணெயில் எண்ணெய் பாருங்களேன், ஒரு மசாலா கொஞ்சம் கூட அதில் வந்து உதிராமல் நமக்கு வந்திருக்கு. இது தாங்க கரெக்டான மெத்தடு. இந்த பதத்திலே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்தாச்சு. அடுத்தது கொஞ்சம் போட்டு நம்ம எடுக்கலாங்க. இந்த வாழைக்காய் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம், நிறைய வீட்டில் வந்து நான்வெஜ் சாப்பிடவே மாட்டாங்க. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம சண்டே இல்லை மற்ற நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சின்ன குழந்தைகள் எல்லாத்துக்குமே இந்த மெத்தடில் வாழைக்காய் வறுவல் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கண்டிப்பாக பயன்பெறுங்க. அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய வாழைக்காய் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.